பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை வழங்கும் திட்டத்தில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் அளவெடுத்து தைப்பதில்தான் இலவச சீருடை வழங்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கமளித்துள்ளார். சென்னை சூளைமேட்டில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆடை அலங்காரங்கள் மற்றும் ஆபரணங்கள் பெண்களை எளிதாக அடிமையாக்குவதால் அவற்றிற்கு அடிமையாக கூடாது என்று மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். எதிர்பாலின மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும், டீனேஜ்ல இருக்கும். அது ஆண் மகனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அத லவ் நினைச்சு ஏமாந்துராத, டீனேஜ் முடியட்டும். அதன்படி செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், இம்மாதத்திற்குள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை வழங்கப்படும் என்று கூறினார். எல்லாத்துக்குமே 4 செட்டு உண்டு, முதலமைச்சர் 4 செட்டு வழங்கிட்டு சொல்லி இருக்கிறாங்க. தரமானதாகவும் பிரத்யேகமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அளவெடுத்து தைக்கிறதுனால ஒரு 15-20 நாட்கள் காலதாகும். இப்ப இந்த மாசத்துக்குள்ளே வழங்கிடும் யூனிஃபார்ம், 4 செட்டு யூனிஃபார்ம் வழங்கிடுறோம். பரமக்குடியில் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம் கட்டும் பணி தாமதமானதால் ஒப்பந்ததாரரை மாற்றும்படி அதிகாரிகளுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள போகலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பரமக்குடி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஆய்வு செய்தார். இந்த மருத்துவமனையில் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டும் பணி தாமதமாக நடைபெற்று வருவதை அறிந்த அமைச்சர் உடனடியாக பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது கட்டுமான பணி தாமதமாக நடைபெறுவதற்காக அமைச்சர் கடிந்து கொண்டார். 1.5 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் கிரவுண்ட் அவுட்டு கிரவுண்ட் லெவலே தாண்டலையே, எப்போ இது கட்டி முடிக்கிறது? ஒரு 15 வருஷம் ஆகுமா? நீங்கள் இமிடியேட்டாக இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ணிட்டு கான்ட்ராக்ட் சரியில்லைன்னா நீங்கள் பிளாக் லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு வேறு கான்ட்ராக்டாவது போடுங்க. இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா எப்போ கட்டி முடிப்பாங்க? உங்களை விட்டீங்கன்னா இன்னும் 15 வருஷம் ஆகும் உங்களுக்கு கட்டுறதுக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் 20-க்கும் மேற்பட்ட நிலப்பத்திரங்களை முறைகேடாக பதிவு செய்த மோசடியில் ஈடுபட்ட பெண் சார் பதிவாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தோவாளை சார் பதிவாளர் விடுமுறையில் சென்றதை தொடர்ந்து அந்த நாளில் தோவாளை சார் பதிவாளர் பணிகளை கவனித்துக் கொள்ள இடலாக்குடி சார் பதிவாளர் சுப்புலட்சுமி நியமிக்கப்பட்டார். அப்போது தோவாளை சார் பதிவாளர் அலுவலகத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நிலம் தொடர்பான 20-க்கும் மேற்பட்ட பத்திரங்களை சுப்புலட்சுமி முறைகேடாக பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் விசாரணை நடத்திய சைபர் கிரைம் காவலர்கள் சார் பதிவாளர் சுப்புலட்சுமி, அவருக்கு உதவிய மாவட்ட பதிவாளர் அலுவலக உதவியாளர் தனராஜா, இடலாக்குடி சார் பதிவாளர் அலுவலக ஊழியர் நம்பிராஜன், ஜெயின் சைலா, ஜெல்பின் ஆகியோர் கைது செய்தனர். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் காஞ்சிபுரம் மாநகராட்சி முன்னாள் நகர அமைப்பு பிரிவு அலுவலர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் நகர அமைப்பு பிரிவு அலுவலராக பணிபுரிந்த ஷியாமலா தற்போது செய்யாறு நகராட்சி அலுவலகத்தில் பணியாற்றுகிறார். இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு புகார் வந்தது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையில் சோதனை நடைபெற்றது. 8 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 1,37,700 ரூபாயை பறிமுதல் செய்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாநகராட்சி மேயராக திமுகவின் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து புதிய மேயருக்கான தேர்தலில் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டார். மேயர் தேர்தலில் ரங்கநாயகியை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் கோவையின் 7வது மேயராக ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் உடனடியாக மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் காலை 8 மணிக்கே தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அப்போது மேயர் பதவியை எதிர்பார்த்திருந்த திமுக கவுன்சிலர் சாந்தி உள்ளிட்டோர் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தினர். அவரை அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் கே என் நேரு சமாதானப்படுத்தினர். மேயர் பதவி கிடைக்காததால் மீனா லோகுவும் சோகத்துடனேயே காட்சி தந்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக கவுன்சிலர்கள் இடையே பூசல் நிலவும் நிலையில்
பணிக்குழு தலைவர் தேர்தலில் மேயருக்கு எதிராக இருப்பவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மாநகராட்சியில் மேற்கொள்ளப்படும் பணிகளை ஒருங்கிணைக்கும் பணிக்குழுவின் தலைவராக மேயரின் ஆதரவாளரான சுரேஷ் இருந்த நிலையில் மேயருக்கு எதிர்த்தரப்பாக உள்ள அந்த குழுவின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் பதவி விலகியதால் பணிக்குழு கலைக்கப்பட்டது. இதையடுத்து பணிக்குழு தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் நடத்தப்பட்டது. பணிக்குழுவில் கவுன்சிலர்கள் 6 பேர் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் ஒரு தலைவரை தேர்வு செய்வது விதியாக உள்ளது. அதன்படி உறுப்பினர்கள் 6 பேரில் மேயருக்கு எதிர்த்தரப்பினர் 5 பேர் இருந்ததால் மேயருக்கு எதிராக இருக்கும் திமுக கவுன்சிலர்கள் கார்த்திக் பணிக்குழு தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதனால் காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமிக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது. வங்கதேசத்துக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள மனைவியுடன் 73 வயது முதியவர் சென்னை விமான நிலையத்தில் தவித்து வருகிறார். வங்கதேசத்தைச் சேர்ந்தவரை சுசில் ரஞ்சன், இவரது மனைவி புரோவா ராணி. 61 வயதான புரோவா ராணிக்கு புற்றுநோய் ஏற்பட்ட நிலையில் வேலூரில் உள்ள கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்தார். முழுமையாக குணமடையாததால் இருவரும் வங்கதேசம் செல்ல முடிவு செய்தனர். சென்னையிலிருந்து டாக்காவுக்கு திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு விமானத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்தனர். வங்கதேசத்தில் நீடிக்கும் கலவரம் காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து விமான நிலைய போர்டிகோ பகுதியிலேயே முதிய தம்பதியினர் தங்கினர். இதுகுறித்து விமான நிலைய அதிகாரிகளிடம் கேட்டபோது தன்னார்வலர்கள் மூலம் அவர்களுக்கு உதவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வங்கதேசத்தில் அரசியல் குழப்பம் நிலவி வரும் சூழலில் மேற்குவங்க எல்லையில் பாதுகாப்பு பணிக்காக கரூர் வழியாக ராணுவ வீரர்களுடன் சுமார் 50 வாகனங்கள் அணிவகுத்துச் சென்றன. அண்டை நாடான வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் வன்முறை வெடித்ததையடுத்து அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசினா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். இதனால் இருநாட்டு எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மேற்குவங்க எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக ஹைதராபாத்தில் இருந்து டோக்ரா ரெஜிமெண்டை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நூற்றுக்கணக்கானோர் ராணுவ வாகனங்களில் கரூர் வழியாக பயணம் மேற்கொண்டனர். ராணுவ குழுவினர் தஞ்சாவூர் சென்று அங்குள்ள ராணுவ விமான தளத்திற்கு விமானங்கள் மூலம் மேற்குவங்கம் செல்ல உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தின்பண்டத்தை எடுத்து சாப்பிடுவதற்காக குளிர்சாதன பெட்டியை திறந்தபோது மின்சாரம் தாக்கியதில் 5 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நந்தவன மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த கௌதம் பிரியா தம்பதியினர் 3 மகள்களுடன் வசித்து வந்தனர். 5 வயதான மூத்த மகள் ரூபாவதி அங்குள்ள தனியார் பள்ளியில் 1 வகுப்பு படித்து வந்தார். வழக்கம்போல் பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு வந்த சிறுமி ரூபாவதி குளிர்சாதன பெட்டியை திறந்து அதிலிருந்து தின்பண்டத்தை எடுத்துள்ளார். அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக குளிர்சாதன பெட்டியிலிருந்து மின்சாரம் தாக்கியதில் சிறுமி உயிரிழந்தாா்.